மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முதலாவது சரிதா என்ற நேர் கும்பகோணத்துலேருந்து எழுதியிருக்காங்க. மேம் வணக்கம், ஐ யூஸ் டு வேர் ஜீன் பேண்ட்ஸ் அ லாட், வில் திஸ் பி எ ப்ராப்ளம் ஃபார் விமென்? சரிதா, பொதுவாக பெண்களுக்கு ஜீன்ஸ் போடுறதுனால பிரச்சனைகள் இல்லை. ஆண்களுக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு தான் அந்த ஜீன்ஸ் பற்றிய ஒரு பெரிய விளக்க உரைகள் கொள்வோம். ஏன்னா அந்த ஜீன்ஸ் போடும்பொழுது அந்த உஷ்ணம், ஹீட் அதிகமாகும். விந்து பைகளில் விந்து உற்பத்தி இந்த ஹீட்னால் பாதிக்கப்படுகிறது அப்படின்றது பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்க விஷயம். ஸோ எந்த ஒரு காரணத்தினாலும் விந்து பைகளுக்கு உஷ்ணம் அதிகமானால் விந்தணுக்கள் உற்பத்தி திறன் குறைவாகும். அதனால தான் அந்த விந்தணுக்களை வந்து ரெண்டு தொடைக்கு நடுவில் குளிர்ச்சியான பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இயற்கையே அந்த விந்துக்கள் உற்பத்திக்கு ஏற்ற வகையில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டைட்டாக போடும்போது பல நேரங்களில் அந்த உஷ்ணம் அதிகமாகி அதனால் ஏற்படுற பாதிப்புகள் ஏற்படலான்றது தான் ஆண்களுக்கு குறிப்பாக ஜீன்ஸ் டைட்ஸ் போடுறதை தவிர்க்க சொல்கிறோம். ஆனால் பெண்களுக்கும், நம்ம நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒன்று, நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மாய்ஸ்சர், ஹீட்டு, ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிற இடம், குறிப்பாக வேர்வை அதிகமாக இருக்கும். இந்த வேர்வைகள்னால் அந்த உங்களோட தொடைகளில் அந்த வேர்வை படுறதுனால அந்த ஈரத்தன்மை அதிகமாகும். பொதுவாக இந்த ஈரத்தன்மை அதிகமாகும்போது குறிப்பாக பாதிக்கப்படுற ஒரு விஷயம் ஃபங்கஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பொதுவாக இந்த தொடைகளுக்கு நடுவில் இருக்கிற அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் வந்து குறிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள்னால வரும். இந்த ஃபங்கஸ், பூஞ்சைக்காலன்ற இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பொதுவாக ஈரமுள்ள இடம், ஒரு மாய்ஸ்சர், டேம்பான இடத்துல தான் வரும். ஸோ இந்த ஜீன்ஸ் போடும்பொழுது பொதுவாக அந்த ஈரத்தன்மை, உரிகிற திறன் குறைவாக இருக்கிறனால அந்த மாய்ஸ்சர் அதிகமாகும்போது பல நேரங்களில் இந்த பகுதியில் சில நேரங்களில் தோல் வியாதிகள் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் மற்றும் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தொத்துக்களும் ஏற்படலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஸ்கின் ப்ராப்ளத்தை உருவாக்கும். அந்த பெண் உறுப்புக்கு சைடில் சில நேரங்கள் அந்த வல்வா வெஜைனால் ஒரு எரிச்சல் ஏற்படலாம், இச்சிங் ஏற்படலாம். இதுதான் பிரச்சனைகள் வரும். திரும்ப சில நேரங்களில் பல விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் இதனால் ஏற்படலாம். இதுதான் முக்கியமான விஷயமே தவிர குழந்தை பேர் பிறப்பதற்கான முக்கியமான விஷயமாக இது ஒரு நெகட்டிவாக கருதப்படுவதில்லை. ஆனால் பொதுவாக இந்த ஜீன்ஸ் போடுற பெண்களுக்கு இந்த தொடைகளில் ஏற்படுற அரிப்பு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு வித கருத்துக்கள் கூறப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இந்த பேண்ட் போடுற ஹேபிட் இருக்கிற பெண்கள் காட்டன் பேண்ட்ஸ், அந்த பகுதிக்கு நல்ல காற்றோட்டம் இருக்கிற மாதிரியான வகையில் நீங்கள் பேண்ட்ஸ் போடுவது நல்லது. ஒருவேளை டைட் பேண்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸாக ஒரு 12 hours, 24 hours போடுவதை தவிர்த்து கூடுமான வரைக்கும் ஒரு 3 hours, 4 hours சேஞ்ச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா பெண்கள் யூஸ் பண்ணுற இன்னர்ஸ், குறிப்பாக இன்னர்ஸ் எல்லாமே கூட நாங்கள் எவ்ரி ஒரு நாளைக்கு 2 தடவை மாற்றுங்கன்னு சொல்கிறோம். எதுக்காக? இதில் ஏற்படுற சில நேரம் அந்த வெட்னஸ், அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், சில நேரங்களில் ஏற்படுற அந்த ஸ்கின்னில் உள்ள ஸ்வெட்டிங், இவை அனைத்துமே சில நேரம் தொத்துக்கள் உருவாகுவதற்கான அதிக வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதற்காக இந்த விஷயங்களை தவிர்க்க சொல்கிறோம். மற்றபடி ஆண்களை மாதிரி குறிப்பாக போடக்கூடாது என்பதில்லை. இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, கண்டிப்பாக பிரச்சனைகள் பெரிய அளவில் வராது. அடுத்து மோனல் ஜெய்ப்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. மேம், ஐ எம் 7 months ப்ரெக்னென்ட் நவ், இஸ் இட் சேஃப் ஹேவிங் இன்டர்கோர்ஸ்? மோனல், பொதுவாக கர்ப்ப காலத்தில் தாம்பத்தியம் உறவு கொள்றதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது அனைத்துமே சில பெண்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அபார்ஷன் ஆகிருக்கும், என்ன காரணம் தெரியாமல் குறை பிரசவமாக இருக்கும். பல நேரங்களில் பெண்களுக்கான அந்த கரு வளரும்போது 6வது மாதம், 7வது மாதம் குறை மாதத்தில் பனி கூட உடைந்திருக்கலாம். சில நேரங்களில் இந்த குழந்தையோட வளர்ச்சி குறைபாடுகளும் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுற பெண்களுக்கு முக்கியமான காரணமே இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் தொத்துக்களும் பல நேரங்களில் இந்த ப்ரெக்னென்சி அப்போ ஏற்படுற சில கர்ப்பவாயில் ஏற்படுற மாற்றங்கள்னால பனிக்குடம் உடையலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம், குறை பிரசவம் ஆகலாம். இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற பெண்ணுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி, நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறாங்க, எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எந்த வித ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக 7வது மாதத்தில் உறவு கொள்ளலாம். உங்கள் டாக்டர்கிட்ட கலந்து பேசுங்க. ஒருவேளை உங்கள் நஞ்சு கீழ்ப்பக்கமாக இருக்குது, பிளாசண்டா ப்ரீவியா சொல்லுவோம், அந்த வகையில் நஞ்சுக்கள் கீழே இருந்தாலும் சில நேரங்களில் உறவு கொள்ளும் பொழுது ப்ளீடிங் ஆகலாம், சில நேரம் நஞ்சு பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுகிறது. ஸோ இந்த வகையில் குறிப்பாக
காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது நஞ்சில் குறைபாடுகள், லோலைங் பிளாசண்டா, பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். இரண்டாவது ப்ரீவியஸ் டைமில் ஏதாவது அபார்ஷன்ஸு, குறைப்பிரசவம், பனிக்குட உடைவு, குறை மாதத்தில் குழந்தை பிறப்பு, ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்து இந்த கர்ப்ப காலத்தில் உங்களுடைய கர்ப்பப்பையில் ஏற்படுற ஏதாவது கட்டிகளோ அல்லது நஞ்சு, லோலைங் பிளாசண்டா, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது. ஸோ நார்மலாக இருக்கிற எல்லா பெண்களும் உறவு கொள்ளலாம். அடுத்து ஜனனி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க, தாம்பரத்துலேருந்து. மேம், ஐ எம் அண்டர் மெடிக்கேஷன் ஃபார் வைரல் ஃபீவர். ஐ காட் மென்சஸ் ஏர்லி திஸ் மந்த். வெதர் இட் பி பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் மேம்? ஜனனி, பொதுவாக இந்த ஒரு பெண்ணுக்கு மருந்துகள்னால இந்த மாதவிலக்கு சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஜனனி, பொதுவாக வைரல் ஃபீவர் ஏற்பட்டால் கூட அதனால் மென்சஸ் வரலாம். ஏன்னா நார்மலாக மென்ஸ்ட்ரேஷன் இருக்கிற பெண்களுக்கு, கரெக்டாக 30 days மென்சஸ் இருக்கிற பெண்களுக்கு உடல் ரீதியான ஏதாவது ஒரு வியாதி வந்தால் கூட சில நேரங்களில் மாதவிலக்கு முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம், அதனால் ஒன்றும் தவறில. முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரியான பெண்களுக்கு ஏற்படுற முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு சில நேரங்களில் வைரல் தொத்துக்கள், வைரல் தொத்துக்களில் வந்து குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா மீசில் மம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அதனால் எந்த மேஜர் இஷ்யூஸ் வராது. ஆனால் சில வைரல் இன்ஃபெக்ஷன், குறிப்பாக நம்ம கோவிட் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட பிளேட்லெட்டை தான் குறைக்கும். அதே மாதிரி டெங்கி காய்ச்சல் வந்துச்சா, டெங்கு வந்தாலும் பிளேட்லெட் குறையும். இந்த மாதிரியான சில வைரல் ஃபீவர்ஸும் சில வகையான ஃபீவர்ஸும் இந்த பிளேட்லெட் கவுண்ட்டை குறைவாக்கி ப்ளீடிங் டெண்டன்சி வரலாம், அதனால் இப்போ மென்சஸ் சீக்கிரமாக வந்துருக்கலாம். இதில் வந்து ஜனனி, உங்களுடைய மாதவிலக்கு சீக்கிரம் வந்ததுக்கு ஒரு காரணம் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால் ஏற்பட்ட உடல் மாற்றம், இரண்டு சில நேரம் அந்த டெங்கி மலேரியா இதில் ஏற்படுற சில பிளேட்லெட் குறைபாடுகள்னாலே வரலாம், மூன்றாவது பல நேரங்களில் இந்த மாதவிலக்கு வருவது மன அழுத்தமோ இல்லை ஒரு சூழ்நிலைகள் மாற்றங்கள் இருந்தாலும் வரலாம். ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு வரணுன்றது கூட அவசியம் இல்லை, சில நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். சரியா? அதுதான் நீங்கள் ஸோ உங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த ஃபீவர் வந்ததுனால சில நேரம் ப்ளீடிங் வந்திருக்கலாம், அடுத்த முறை உங்கள் சைக்கிள்ஸ் கரெக்டாக வரும். நல்ல ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்தி உள்ள விட்டமின் சி, ஜிங்க்கு, கால்சியம், அயன் இதனால் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் ரீதியான ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்தால் கூட சில நேரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், அதையும் தவிர்க்க முடியும். அடுத்து மஞ்சுளா என்ற நேர் எழுதியிருக்காங்க, அடையார்லேருந்து. வணக்கம் மேம், என்னோடய பிரெஸ்டில் சடனாக பெயின் நைட்லலாம் வருது, எதனால் மேடம்? மஞ்சுளா, பொதுவாக மார்பக வலி, அந்த மார்பகத்தில் வலி ஏற்படுற பெண்களுக்கு பொதுவாக அந்த மார்பகம் நைட்டு மட்டும் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, சில நேரம் மாதவிலக்கு ஒட்டி உள்ள ஹார்மோன் ப்ராப்ளத்தினால கூட அந்த மார்புகளில் வலி வரலாம். ஒன்று, இரண்டாவது சில நேரங்களில் ஒரு மார்பகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வலி வருதுங்கிறதுனா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டைட் இன்னர்ஸ் இருக்கலாம், சில நேரம் நைட் உங்களுக்கு வந்து நீங்கள் படுக்கிற பொசிஷன்ஸ்னால இருக்கலாம், பல நேரங்களில் இந்த மாதிரி உறவுகள் இருந்த பிறகு உங்களுக்கு வலிகள் வரலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால தான் நைட் மட்டும் வலி வருதுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுவே சில பெண்களுக்கு மாதவிலக்கு வருவதற்கு முன்பு மார்பக வலி வரும், மாதவிலக்கு வந்தோடனே குறைவாகும். பொதுவாக அந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன்ஸோட இம்பாக்ட்னால் பல பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். குறிப்பாக ஒரு 35 கடந்த பெண்கள், சினைப்பையில் நீர் பட்டி இருக்கிற பிசிஓடி பெண்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுற பெண்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரியான மாதவிலக்கு வருவதற்கு முன்பு மார்பக வலி வரும், மாதவிலக்கு வந்தவுடன் அந்த வலிகள் குறைந்துடும். ஸோ இதுதான் இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது. ஸோ எல்லாருக்கும் இதனால் பெரிய ஒரு மருத்துவ சிகிச்சை தேவையில்லை. அந்த பெண்ணுக்கு அது ஒரு காலகட்டத்தில் இந்த காரணத்தினால மார்பக வலி வந்தால் அதற்கான காரணம் எதுவும் இல்லைன்னா சில சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்தாலே சரியா இருக்கும். அடுத்து ஷீலா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க, ராயபுரத்துலேருந்து. வணக்கம் மேடம், எனக்கு 1 week பெண் உறுப்பில் எரிச்சலாக இருக்குது மேடம். டோன்ட் நோ த ரீசன், வாட் டு டூ மேடம்? ஸோ பொதுவாக பெண் உறுப்பில் அரிப்பு ஏற்படுவதற்கு 3 முக்கியமான காரணம். ஒன்று, பெண் உறுப்பில் பாதிக்கப்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ். பொதுவாக இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ், சில நேரம் உங்களுக்கு மாதவிலக்கு சமயத்தில் இல்லை மாதவிலக்கு வருவதற்கு முன்பு இல்லை மாதவிலக்கு நின்ற பிறகு அந்த பெண் உறுப்பில் வெஜினலாக ஏற்படுற சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த மாதிரி அரிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில், மாதவிலக்கு வருகிற அந்த காலகட்டத்தில், அந்த வருவதற்கு முன்பு உங்கள் வெஜினல் இருக்க பிஹெச்சே மாறுபடும். இந்த பிஹெச் மாறுபடுறதுனால இந்த பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் இந்த மாதிரி வெள்ளைப்படலாம், அரிப்பு ஏற்படலாம், எரிச்சல் ஏற்படலாம். இது ஒரு காரணம். இரண்டாவது, பல நேரங்களில் இந்த ஸ்கின்ல ஏற்படுற சில தொத்துக்கள் வேர்வைப்படுறதுனால, ஸ்கின்ல இயற்கையாக ஏற்படுற தொத்துக்கள்னாலே இந்த எரிச்சல்கள் ஏற்படலாம். மூன்றாவது, பல நேரங்களில் சர்க்கரை வியாதி இருக்கிற பெண்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் மாத்திரைகள் எடுத்தீங்கன்னா அந்த மாத்திரைகள்னால உங்களுடைய உடல் எதிர்ப்பு சக்தி குறைவாகி தேவையில்லாத இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸோ பெண்ணுறுப்பில் இன்ஃபெக்ஷன் தொத்துக்கள் ஏற்படலாம்.
இதெல்லாம் முக்கியமான காரணம் இந்த சாப்பிட்ற ஆன்டிபயோட்டிக்கில் இருக்கிற பாக்டீரியா இந்த லாக்டோபாசிலின்ற நல்ல பாக்டீரியாவை அழித்துடும். அந்த நல்ல பாக்டீரியா அழிந்துச்சுன்னா ஈஸியான சில இன்ஃபெக்ஷன்ஸ் எளிதில் பரவிடும். இதனால் இந்த பெண்களுக்கு திடீர்னு வெள்ளைப்படுறது, அரிப்பு, எரிச்சல் ஏற்படலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைச்சுலாம் நீங்கள் முதல்ல ஒரு தகுதி பெற்ற மருத்துவரை பாருங்கள், முறையாக பரிசோதித்து பாருங்கள், என்ன காரணங்களால் வருதுன்றதுக்கு அந்த வெள்ளை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஒரு 2 டேஸில் தெரிஞ்சிடும், என்ன டைப் ஆஃப் வைரஸ், என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதனை பொறுத்து அதுக்கு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி இந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். அடுத்து கண்ணகி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க மாங்காடுலேருந்து. மேம், ஐ ஹாவ் தைராய்டு ப்ராப்ளம், இஸ் தேட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் சைல்ட் பர்த்? ஸோ கண்ணகி, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு கருத்தரிப்பதில் வாய்ப்புகள் குறைவு, கருத்தரிக்கும் போது அபார்ஷன், குறைப்பிரசவம் இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ முதல் முக்கியமான விஷயம், நீங்கள் தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் அணுகி முறையாக பரிசோதித்து என்ன அளவு குறைபாடு என்று பார்த்து அதற்குண்டான ஸ்பெசிஃபிக் தைராக்சின் எடுத்துக்கொண்டிங்கன்னா பின்னால் இந்த பிரச்சனைகள் வராது. ஸோ பொதுவாக இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு குறைப்பிரசவம், குறை மாதத்தில் குழந்தை எடை குறைவாக பிறப்பது, அறுவை சிகிச்சை முறைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமான இன்சிடென்ட்ஸ். ஸோ இவர்களுக்கு நாங்கள் முக்கியமாக சொல்கிற விஷயமே இதுதான், கர்ப்ப காலத்தினால இந்த தைராய்டு எவ்வளோ மாறுபடலாம், மாறுபடுறதுனால கர்ப்பமும் பாதிக்கப்படலாம், இதுதான் அதோட இன்டர்லிங்க். ஸோ அதனால் தைராய்டு டெஸ்ட்டை முறையாக செய்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் வைப்பது மிக மிக முக்கியம். ஒரு கர்ப்ப காலத்தில் தைராய்டு இருக்குன்னா எவ்ரி 4th week தைராய்டு செக் பண்ணணும். தைராய்டு டாக்டர் அட்லீஸ்ட் 1 in 2 months ஆர் 3 months ஒரு தடவை கன்சல்ட் பண்ணணும். ஃபுட் ஹேபிட்ஸ், டயட்டரி ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதையும் அசஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.